வணக்கம் யூஎஸ், வெல்கம் டு தினசரி செய்திகள். ஐபிஎல் 2009 சீசன் 6வது லீக் ஆட்டம் கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்கியது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிகள் மோதின. டாஸ் வென்ற கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து கொல்கத்தா அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கிறிஸ் லின்னும் சுனில் நரேனும் களமிறங்கினர். அணியின் எண்ணிக்கை 34 இருக்கும்போது கிறிஸ்லின் 10 ரன்னில் அவுட் ஆனார். அவரைத் தொடர்ந்து சுனில் நரேன் 9 பந்துகளில் 3 சிக்ஸர் 1 பவுண்டரி உட்பட 24 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அடுத்து இறங்கிய ராபின் உத்தப்பாவும் நிதிஷ் ராணாவும் அடித்து ஆடத் தொடங்கினர். இருவரும் 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் போட்டனர். அதிரடியாக ஆடிய நிதிஷ் ராணா 34 பந்துகளில் 7 சிக்ஸர் 2 பவுண்டரிகளுடன் 63 ரன்னில் வெளியேறினார். அப்போது அணியின் எண்ணிக்கை 144 ரன்களாக இருந்தது. மறுபுறம் ஆடிய ராபின் உத்தப்பாவும் அரை சதம் அடித்து அசத்தினார். அவருக்கு ஆண்ட்ரூ ரசல் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். அவர் அதிரடியாக ஆடி 17 பந்தில் 5 சிக்ஸரும் 3 பவுண்டரியும் அடித்து 47 ரன்னில் ஆட்டமிழந்தார். இறுதியில் கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 218 ரன்களை எடுத்துள்ளது. ராபின் உத்தப்பா 67 ரன்களும் தினேஷ் கார்த்திக் 1 ரன்னும் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தனர். ஈடன் கார்டன் மைதானத்தில் அடிக்கப்பட்ட மிகவும் அதிகமான ரன்கள் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் அணி சார்பில் முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி, ஹார்டஸ் வில்சோன் தலா 1 விக்கெட்டை வீழ்த்தினர். 219 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியின் துவக்க வீரர்களான ராகுலும் கெய்லும் அவ்வளவாக சோபிக்கவில்லை. ராகுல் 1 ரன்னில் அவுட்டாக கிறிஸ் கெய்ல் 20 ரன்களில் அவுட் ஆனார். பின்னர் களமிறங்கிய அகர்வால் மற்றும் கான் இருவரும் நிதானமாக பொறுப்புடன் விளையாடினர். அகர்வால் 58 ரன்களிலும் கான் 13 ரன்களிலும் அவுட் ஆகினார். பின்னர் மில்லர் மற்றும் மான்தீப் சிங் இறுதி வரை வெற்றிக்காக போராடினர். இருவரும் இறுதி வரை அவுட் ஆகாமல் இருந்தனர். மில்லர் 59 ரன்களும் மான்தீப் சிங் 33 ரன்களும் எடுத்திருந்தனர். இறுதியாக 20 ஓவர் முடிவில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணி 190 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 28 ரன்கள் வித்தியாசத்தில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியை வென்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.